லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தான் அந்த டேம் இருக்குது. அங்கே ஒரு ஃபேவரட்டான ஒரு சாங் ஒன்று எடுத்தாங்க, ஓல்டு மூவி, ரொம்ப மெலோடி சாங் அது. நான் அது உங்களுக்கு அங்கேயே போய் நான் அந்த சாங் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதான் என் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கீழே இருக்க பெல்லை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைகரில் தாங்க போயிட்டுருக்கோம். நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பெண்டு கோத்தகிரி ரோட்டில் நீங்கள் வரும்போதே ஃபஸ்ட்டு பெண்டுக்கிட்ட உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு உள்ளே வரும். இந்த போர்டு வந்து பார்த்துக்கோங்க, மேலே ஈகிள் டார் அட்வென்ச்சருன்னு போட்டிருப்பாங்க. இந்த போர்டை வியூ பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க பிளேஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே டீ ஃபேக்ட்ரி இருக்குது. 10 ரூபா கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு டீ ஒன்று கொடுப்பாங்க. ஜாலியாக குடிச்சிட்டு டீயும் வாங்கி குடிச்சிட்டு உள்ளே சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு வியூ இருக்குது, அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பெஞ்ச்மார்க் டீ ஃபேக்ட்ரி. உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எப்படி டீயெல்லாம் மேக் பண்ணுறாங்க, எந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கையில் ஒரு டீயும் கொடுப்பாங்க. நான் தலைவர் கூப்பிட்றாரு, நீங்கள் வரும்போது கண்டிப்பாக போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோப்பு வேறு இருக்குது. ரோப்பு இதெல்லாம் போட்டு அப்படியே சாயின்னு சரிஞ்சு வருவாங்க எல்லோரும். இங்கே ஒரு வியூ இருக்குங்க. இங்கே ஊட்டியை வந்து நீங்கள் ஃபுல்லாக 360 வந்து நீங்கள் ஊட்டியை பார்க்குறதாருனாக்கா இந்த பிளேஸ் வாங்க. கரெக்டாக மெயின் சிட்டி சேரிங் கிராஸ்லேருந்து இங்கே 3 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு இந்த இடம் இருக்குது. ரொம்ப பக்கம் தான். நீங்கள் கோத்தகிரி வழி வந்தீங்கனாக்கா உங்களுக்கு முன்னாடியே இந்த ஸ்பாட் இருக்கும். ஊட்டியை 360 டிகிரியில் பார்க்கணுனாக்கா இந்த ஒரே பிளேஸ் தான் இருக்குது உங்களுக்கு. இங்கே பாருங்க, ரோட் டெட் எண்ட். பார்த்தீங்களா, ஊட்டி ஃபுல் வியூ உங்களுக்கு இங்கேருந்து கவர் ஆகும். சூப்பராக இருக்கும் பிளேஸு. இங்கே பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது. பார்க்கிங்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த ரோப்பில் இது பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அது சார்ஜஸ் என்ன ஏதுன்றது எனக்கு தெரியல, நான் போனது கிடையாது. ஃபுல் ஊட்டியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டீ ஃபேக்ட்ரி பார்த்துட்டு அந்த வியூ பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இங்கே ஒரு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸ்ட்ரெயிட் அதே ரோட்டில் நேராக வந்துக்கிட்டே இருங்க. ஃபுல்லாக மேலே டாப்பில் போனதுக்கப்புறமேட்டு அங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு டேம் இருக்குது. அந்த டேமில் நிறைய ஏகப்பட்ட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. நான் அந்த டேமை உங்களுக்கு வியூ பண்ணுறேன். நிறையா தமிழ் மூவி, மலையாள மூவி எல்லாம் இப்போ வரைக்குமே அந்த பிளேஸில் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பீப்புள்ஸ் யாருக்கும் இந்த இடமும் யாருக்கும் தெரியறது கிடையாது. கண்டிப்பாக அங்கே வரவங்க இங்கேயும் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. நாங்கள் போயிட்டு உங்களுக்கு வியூவில் நின்றுட்டு நான் அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ், நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. லெஃப்ட் சைடில் தான் அந்த டேம் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்தீங்கன்னா இங்கே ரெண்டு ரோடு கட் ஆகும். மேல் சைடு வந்து ஒரு தர்கா ஒன்று இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தான் அந்த டேம் இருக்குது. அங்கே ஒரு ஃபேவரட்டான ஒரு சாங் ஒன்று எடுத்தாங்க, ஓல்டு மூவி, ரொம்ப மெலோடி சாங் அது. நான் அது உங்களுக்கு அங்கேயே போய் நான் அந்த சாங் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாச்சு. இங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா தருணும் புன்னகரசி ஸ்னேகாவும் வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க. இந்த பிளேஸில் தான் அந்த சாங் ஒன்று கேட்டிருப்பீங்க, சொல்லத்தான் நினைக்கிறேன். அந்த சாங் வந்து இங்கே தான் எடுத்தாங்க. இந்த லொக்கேஷன் தான் காட்டுறேன். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டேம் வியூ இருக்குது உங்களுக்கு. சூப்பராக இருக்கும். சரியான பீஸ்ஃபுல்லான பிளேஸ் இது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஷூட்டிங் எடுக்கிற டைமெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க இந்த பிளேஸை. சொன்னில்லைங்க அந்த சாங்கு, சொல்லத்தான் நினைக்கிறேன். அதில் வந்து தருண் ஆக்டர் தருண் வந்து இந்த இதில் தான் வந்து நடந்து வருவாங்க. ஸ்னேகா வந்து இப்படி வருவாங்க, தருண் வந்து இதில் நடந்து வருவார்.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போது மெயின்டெனன்ஸே இல்லாமல் ஆயிடுச்சு. ஓகே விவாஸ் பிளேஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இனி நிறையா ஹிட்டன் ஸ்பாட்லாம் இருக்குது, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை அடிச்சு விட்ருங்க.